ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் தலைகீழ் படம் பாடம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் பாகங்களை படிக்கும் எவரும் படித்தோம் முடித்தோம் என்று இருப்பதில்லை. ஒன்று, எனக்கு கடிதம் எழுதுவார்கள். விடாது முயற்சித்து சிலர் என்னுடன் தொலைபேசியில் பேசுவார்கள். அல்லது தமக்கு தெரிந்த யாரிடமாவது இந்த நூல் வரிசையை பற்றி சிலாகிப்பார்கள். உங்கள் நூலை படித்தேன், பாராட்ட வார்த்தைகளே இல்லை. நீண்ட ஆயுளோடு இருந்து மேலும் மேலும் இந்த நூல் வரிசை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், இதுதான் எங்கள் பிரார்த்தனை என்கின்ற ரீதியில் பெரும்பாலானோர் கூறுவர், எழுதுவர். அதிலும் சிலர் இவ்வாறெல்லாம் கூறிவிட்டு கடைசியில் ஒரே ஒரு விஷயம் தப்பாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று தயங்குவர். சொல்லுங்கள் என்றதும், எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஓவிய சசியின் ஓவியங்கள் அற்புதம், ஆனால் சொல்லுங்கள். ஓவியங்கள் நன்றாக இருந்தாலும் அந்த நாம தாரணங்களில் சற்று வித்தியாசம் இருக்கிறது. இடது மற்றும் வலது புஜங்களின் மீது போடப்பட்டிருக்கும் நாமம் கீழிருந்து மேலாக செல்லாமல் மேலிருந்து கீழே வருமாறு உள்ளது. இது நடைமுறையில் உள்ளதற்கு நேர் எதிராக உள்ளது என்று உரிமையோடு சுட்டி காட்டுவார்கள். உண்மையில் லயச்சித்திர ஓவியர் திரு சசி அவர்கள் நாம் எதை சொல்கிறோமோ எதை விவரிக்கிறோமோ அதைத்தான் தனது தூரிகையினால் அற்புதமான கோட் ஓவியங்களாக படைத்து வருகிறார். அதன்படி நாமம் எப்படி சொன்னோமோ அப்படித்தான் அவர் வரைந்துள்ளார். ஏனெனில் அதுதான் சரியான முறை. என்னிடம் கேட்டவர்க்கெல்லாம் கோபிச்சந்தனத்தை பற்றி ஏதேனும் ஒரு பாகத்தில் எழுதுவேன், அப்போது இந்த நாம தாரணங்களை பற்றி கட்டாயம் விவரிக்கின்றேன் என்று கூறியிருந்தேன். அதற்கான நேரம் இப்போது வந்திருக்கிறது. கவனமாக படியுங்கள். உங்களுக்கு எந்த விதம் பொருந்துகிறதோ அந்த விதம் நாமங்களை தரித்து எல்லா நலன்களும் பெறுவீர்களாக. கோபி சந்தனத்தை இட்டுக் கொள்வது என்பது, துவாதச நாமங்களை தரித்துக் கொள்வது என்பது மிக எளிது. அதிகபட்சம் 5 நிமிடங்கள் செலவிட்டால் போதுமானது. நாமங்களை தரித்துக் கொள்ளும் போது அனாவசிய பேச்சுக்கள் இன்றி மனத்தை ஒரு நிலைப்படுத்தி இட்டுக் கொள்வதற்கு 5 நிமிடமே அதிகம்தான். நாம தாரணத்தை பெரும்பாலோர் தங்கள் சௌகரியம் போல் படபடவென இட்டுக் கொள்வர். விபரம் அறிந்த சிலரே முறையாக இட்டுக் கொள்வர். விபரம் அறியாதவர்களும் கூட எல்லா நாமங்களையும் பழக்கத்தினால் இட்டுக் கொள்வர். அப்படி இட்டுக் கொள்ளும் போது அவற்றை முறைப்படி இட்டுக்கொண்டால் பலனும் கூடுதலாக கிட்டுமல்லவா? இனி எப்படி இட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்கிறேன். அருகில் பிரசுரமாகியுள்ள படங்களை பாருங்கள். 1, 2 என 14 வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளதை கவனியுங்கள். ஒவ்வொரு எண்ணுக்குமான நாமங்களை எப்படி இட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை இனி விளக்கமாக கூறுகிறேன். சுத்தமான கோபி சந்தனத்தை வலது கையில் வைத்துக் கொண்டு இடது உள்ளங்கையில் நீரை சிறிது எடுத்துக்கொண்டு குழைத்து கொள்ள வேண்டும். சாலக்கிராம பூஜை செய்பவர்கள் நிர்மால்ய அபிஷேக நீரில் கோபி சந்தனத்தை குழைக்க வேண்டும். படத்திலே கொடுக்கப்பட்டுள்ளபடி இங்கே கூறியுள்ள கிரமப்படி நாமங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். 1, வலது ஆள்காட்டி விரலால் குழைத்த கோபி சந்தனத்தை இடது உள்ளங்கையிலிருந்து எடுத்து நெற்றி மத்தியில் நீட்டு வாக்கில் கீழிருந்து மேலாக இட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி இட்டுக்கொள்ளும் போது கேசவாய நமக என்று சொல்லிக்கொண்டே விரலை மேலும் கீழும் என எடுத்து செல்லாமல் கீழிருந்து மேலாக மட்டும் தண்டாகாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தண்டம் எப்படி நேராக இருக்குமோ அவ்வாறு நெற்றி நாமம் நேராக இருக்க வேண்டும். 2, வயிற்றின் மத்தியில் 2வது நாமத்தை போட வேண்டும். நாமத்தின் அடிப்பகுதி பருமனாகவும் மேலே செல்லக்கூடிய கூறாகவும் அமைய வேண்டும். ஒரு தீபம் நின்று ஆடாமல் எரிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க வேண்டும். நாராயணாய நமஹ என்று ஸ்மரித்து கொண்டே 2வது நாமத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். 3, மாதவாய நமஹ என்று சொல்லிக்கொண்டே மார்பின் மத்தியில் தாமரை மொக்கினை போல் நாமத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். கமலத மொக்கு என்று கன்னடத்தில் கூறுவர். ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபு தனது ராமபக்தியை காண்பிக்க தனது மார்பினை பிளந்து காட்டிய போது அதிலே ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவியோடு தெரிந்ததாக கூறுவார்கள்.
ஸ்ரீ ராகவேந்திரரின் மார்பில் இடப்பட்டிருக்கும் நாமத்தில் கூட ஸ்ரீ ராமபிரான் இருக்குமாறு பெரும்பாலான சித்திரங்களில் இருப்பதை காணலாம். 4. கழுத்தின் மத்தியில் சிறு கீற்றாக கோவிந்தாய நமக என்று உச்சரித்து கொண்டே விட்டுக்கொள்ள வேண்டும். 5. வயிற்றின் வலது பகுதியில் முன்பு நடுவில் தரித்தது போலவே நின்று எரியும் தீபத்தின் சுடர் போல விஷ்ணுவே நமக என்று ஜபித்து கொண்டே இட்டுக்கொள்ள வேண்டும். 6. வலது புஜத்தில் மதுசூதனாய நமக என்று சொல்லிக்கொண்டே மேலிருந்து கீழ் நோக்கி இட்டுக்கொள்ள வேண்டும். நமது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மற்றும் நமது பதிப்பக்கத்தின் மூலம் வெளியாகும் நூல்களில் கட்டாயம் மேலிருந்து கீழ் நோக்கி வரும்படியாகத்தான் சித்திரங்களில் கூட இந்த நாமம் இடம்பெற்றிருக்கும். ஆனால் பெரும்பாலான படங்களில் கீழிருந்து மேலே செல்லுமாறுதான் போடப்பெற்றிருக்கும். இந்த மாற்றத்தை குறித்துதான் பெருமளவில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை வாசகர்கள் என் கவனத்திற்கு கொண்டு வருவர். அவர்கள் மீதும் தவறில்லை, பெரும்பாலும் அப்படியே பழகியதால் அதுதான் சரி என்று சாதிப்பவர்களும் இருக்கின்றனர். எனினும் இதை படித்த பின் இனி மாற்றம் வரும் என்பது என் நம்பிக்கை. மற்ற நாமங்களுக்கு தண்டம், தீபம், தாமரை மொட்டு என்றெல்லாம் பார்த்தோம் அல்லவா, அதை போல புஜத்தில் போடும் நாமம் பித்ரு போல இருக்க வேண்டும். அதாவது மூங்கில் இலை போல அமைய வேண்டும் என்பார்கள். கீழிருந்து மேலே இருப்பது போல் உள்ள நாமமும் கூட மூங்கில் இலை மாதிரி தானே இருக்கிறது. அப்படித்தானே போட்டு வருகிறோம், அதை அப்படியே விட வேண்டியது தானே. ஏன் இவை தலைகீழாக இருக்குமாறு, அதாவது மேலிருந்து கீழ் நோக்கியபடி போட வேண்டும் என்கின்ற கேள்வி எழுவது இயற்கை. இலை எப்படி இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதானே என்று நினைப்பவர்களும் உண்டு. ஆனால் இயற்கை நியதிப்படி மூங்கில் மரத்தில் உள்ள மூங்கில் இலைகள் மேலிருந்து கீழ் நோக்கியவாறுதானே இருக்கும். அதனால் புஜத்திலும் அவ்வாறே போடுவதுதான் சரி என்கின்ற வாதமும் சரியாகத்தான் இருக்கிறது. இதுவரை எப்படி போட்டு கொண்டிருந்தாலும் இனிமேல் இட்டுக் கொள்ளும் போது மேலிருந்து கீழ் இறங்குமாறு போட்டுக் கொள்ளுங்கள். 7. கழுத்தின் வலது பக்கம் சிறிதாக இட்டுக் கொள்ள வேண்டும். த்ரிவிக்ரமாய நமக என்று சொல்லிக்கொண்டே தரித்துக் கொள்ள வேண்டும். 8. வயிற்றின் இடது பக்கத்தில் கீழிருந்து மேலாக தீபம் போல் வாமனாய நமக என்று ஜபித்து கொண்டு இட்டுக்கொள்ள வேண்டும். 9. ஸ்ரீதராய நமக என்று சொல்லிக்கொண்டு இடது புஜத்தில் மேலிருந்து கீழாக மூங்கில் இலை போல் இட்டுக்கொள்ள வேண்டும். 10. கழுத்தில் இடது பக்கத்தில் ஹிருஷிகேசாய நமக என்று ஸ்மரித்து கொண்டு சின்னதாய் இட்டுக்கொள்ள வேண்டும். 11. இப்போது முதுகு பக்கம் முதுகு தண்டின் கீழ்ப்புறத்தில் சிறு கீற்றாக பத்மநாபாய நமக என்று சொல்லிக்கொண்டு இட வேண்டும். 12. கழுத்தின் பின்புறத்தில் தலைக்கு கீழே சிறிதாய் தாமோதராய் நமக என்று ஜபித்து கொண்டு இட்டுக்கொள்ள வேண்டும். இந்த 12 நாமங்கள் தான் துவாதச நாமங்கள் என்பது. அதற்கான பகவன் நாமங்களை உச்சரித்து கொண்டு கோபிசந்தன நாமங்களை தரித்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் எண்களை மிக சுலபமாக கீழ்கண்டவாறு நினைவில் கொண்டு நாமங்களை இட்டுக்கொள்ளலாம், பின்னர் பழகிவிடும். இப்போது படத்தை பாருங்கள். 1, 2, 3, 4 இவை நான்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். 5, 6, 7 இவை மூன்றும் மேற் சொன்னதன் வலது புறம் இருக்கும். 5, 6, 7 போலவே 8, 9, 10 இவை மூன்றும் இடது புறம் இருக்கும். 11, 12 மட்டும் பின்புறம் இருக்கும். 13. படத்தில் இந்த 12 துவாதச நாமங்கள் இன்றி 13, 14 என்ற எண்களும் உள்ளதல்லவா. உச்சந்தலையில் வாசுதேவாய நமக என்று சொல்லிக்கொண்டு இட்டுக்கொள்வது 13. 14. மார்பில் மூன்றாவது எண்ணுள்ள தாமரை மொட்டு நாமத்திற்கு பக்கத்தில் வலதுபுறத்தில் சற்றே வளைத்து கீழே பருமனாகவும் முடிவில் கூறாகவும் இருக்குமாறு மீண்டும் கேசவாய நமக என உச்சரித்து கொண்டே இட்டுக்கொள்ள வேண்டும். இது போன்றே இடது பக்கத்திலும் இட்டுக்கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் இட்டுக்கொள்ள வேண்டியவை 1 முதல் 12 வரையிலான துவாதச நாமங்கள். கேசவாய நமக முதல் தாமோதராய நமக வரையிலான நாமஸ்மரணம் வளர்பிறையின் போது உச்சரிக்க வேண்டியவை. தேய்பிறையில் துவாதச நாமங்களை இட்டுக்கொள்ளும் போது
கீழ்கண்ட 12 நாமங்களை உச்சரித்துக் கொண்டே இட்டுக்கொள்ள வேண்டும். 1. சங்கர்ஷனாய நமக. 2. வாசுதேவாய நமக. 3. பிரத்யும்னாய நமக. 4. அனிருத்தாய நமக. 5. புருஷோத்தமாய நமக. 6. அதோக்ஷஜாய நமக. 7. ஸ்ரீ நாரசிம்ஹாய நமக. 8. அச்சுதாய நமக. 9. ஜனார்தனாய நமக. 10. உபேந்திராய நமக. 11. ஸ்ரீஹரியே நமக. 12. ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. என இவ்வாறு இட்டுக்கொண்டால் முன்பே சொன்னதைப் போல நமக்கும் நன்மை, நம்மை பார்ப்பவர்க்கும் நன்மை. நாமங்களை தரித்துக் கொள்வதோடு பஞ்ச முத்திரைகளையும் இட்டுக்கொள்ள வேண்டும். என்னென்ன முத்திரைகள் அவை, எவ்வாறு அவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் என அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.